அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய மேடையாக எங்களுடைய பிள்ளைகள் பேச வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இருக்கும் சூழலில் புலம்பெயர்ந்து வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்லின மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் கடின உழைப்பாளிகள். எங்களுடைய பரம்பரையே சொத்து சேர்ப்பதும் பிள்ளைகளுக்கு அதை சந்தோஷமாக கொடுப்பதும் இன்று நேற்றல்ல, பரம்பரை பரம்பரையாகவே நிலவி வருகிறது. அதனை நாங்கள் பாடுபட்டு சேர்த்து பிள்ளைக்கு கொடுப்பது, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பது சரியா அல்லது அளவோடு நீங்களும் அனுபவித்து சேர்த்து கொடுப்பது சரியா தவறா என்பதை பற்றி இப்பொழுது இரண்டு பகுதியார் பேசப் போகிறார்கள். அதனை ஆரம்பித்து வைக்கின்றார் திருமதி சிவசங்கர் அவர்கள். ஞானாசாரியாவின் பழைய மாணவியுமான ஆசிரியருமான நடுவர் அவர்களுக்கும் மற்றும் ஞானாசாரியாவின் பழைய மாணவர்கள், பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள், பீட்டப்பிள்ளைகள் அனைவருக்கும் என்னோடு எதிர்த்து வாத வந்திருக்கும் சக ஒரு பேச்சாளர்களுக்கும் எனது அணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம். அந்த செல்வத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் பிள்ளைகள் தமது வாழ்க்கையில் ஒரு சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு அத்திவாரமான ஒரு செல்வங்களை சேர்த்து கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுகமாக தொடங்க முடியும். பிள்ளை செல்வம், சொத்து செல்வம் ரெண்டுமே செல்வம்தான். பிள்ளைகளும் எங்களுக்கு ஒரு செல்வம்தான். அந்த செல்வங்களை வாழ வைக்க வேண்டுமானால் நாங்கள் அந்த செல்வங்களுக்கு செல்வங்களை சேர்த்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமே பிள்ளைகளுக்கு சொத்துக்களை திரட்டி கொடுப்பது. ஒரு பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய மூதாதையர்கள் கூடி செய்து வந்திருக்கிறார்கள். இன்று நாங்கள் இந்த இடத்தில் நிற்பதற்கே எங்களுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள் சேர்த்து வைத்த செல்வங்களினால்தான் நாங்கள் கண்டம் விட்டு கண்டம் வந்தே வந்திருக்கின்றோம். ஏனென்றால் அனைவருமே இந்த காலத்தில் ஒரு சுகமான வாழ்க்கையை, ஒரு தங்களுடைய பிள்ளைகள் ஒரு செல்வங்களாக வாழ வேண்டும், ஒரு விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காம வாழ வேண்டும் என்பதை விரும்புவார்கள். அனைத்து பெற்றார்களுமே அதை பெரும்பாலும் விரும்புவார்கள். தங்களை விட தங்களுடைய பிள்ளைகள் மேலும் வாழ வேண்டும் என்பதை அனைவருமே விரும்புவீர்கள். ஏன் இதில் இருக்கிற அனைவருமே அதை ஒத்துக்கொள்வீர்கள். பெற்றார் தமது ஆத்ம திருப்திக்காக சொத்துக்களை சேர்த்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது எந்த அளவு என்பது அவரவர் தனிப்பட்டதை பொறுத்து. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு இயன்ற அளவை ஏதோ ஒரு வகையில் கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் பார்க்க தம்முடைய மக்கள் சிறப்பாக வாழ்வதை எந்த ஒரு பெற்றாரும் விரும்புவார்கள் என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். பணம் இல்லையே சொந்தக்காரன் கூட வழிப்போக்கன் ஆவான், பணம் இருந்தால் வழிப்போக்கன் கூடி சொந்தக்காரன் ஆவான். இது ஒரு கவிஞர் சொன்னார், ஒரு பாட்டில் ரசித்தேன். எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் சொத்து கொடுக்க வேண்டும் என்பதில் எல்லாருமே எல்லா உணர்வு எல்லா விதமான அனைத்து பெற்றார் உள்ளங்களும் விரும்பும். ஏன் இவன் எங்களுடைய இன்றைய ஞானாசிரியா பள்ளிக்கூடம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதில் என்று சொல்லுவார்கள். அதில் இன்றைய ஞானாசிரியா குடும்பத்தில் மூன்றாவது தலைமுறையாக நாங்கள் இன்று இந்த ஞானாசிரியா பிரித்தானிய சங்கத்தை நடத்தி வருவதற்கு கூடி சொத்துக்கள் தேவை. அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதையும் கொடுத்து இன்னும் அந்த பாடசாலை பிள்ளைகளையும் வாழ வைக்கின்றோம். அதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். எங்களுடைய பரம்பரை தொடர்ந்தும்
வளர்ந்து கொண்டே போறதற்கு சொத்து அவசியம். பிள்ளைகளுக்கு நாங்கள் சொத்தை ஒரு அத்திவாரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆணித்தரமாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, எங்களுடைய பிள்ளைகள் தம்மில் தம் மக்கள் செல்வமாக இருப்பதை எந்த பெற்றோரும் விரும்புவார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேணும், அவியத்திலே முந்தி இருக்க வேண்டும். செல்வம் படைத்தவனை எல்லோரும் மதிப்பார்கள், செல்வத்தால் அவர்கள் பெருமை அடைவார்கள் என்ற அந்த சிறப்புகளை மிகவும் அழகாக எடுத்து சொன்னார். எத்தனை தலைமுறை போனாலும் தங்கள் தங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக செழிப்பாக இன்பமாக உலகத்திலே எல்லாரையும் விட சிறப்பாக வாழ்வதற்கு நாங்கள் தான் சொத்தை சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி கூறினார். அதனை அந்த கருத்தை எதிர்த்து ஆலையல்ல, கருத்தை எதிர்த்து அவருடைய கருத்துக்களை எதிர்த்து பேசுவதற்கு இப்பொழுது வைரமுத்து ஸ்ரீதன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவார். முதல்ல நன்றி எல்லாருக்கும். அந்த குழுமி இருக்கும் இந்த பட்டிமன்றத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ஒரு கருத்தொண்டை முதலே துவங்கக்கு முதல் ஒரு கருத்தொண்டை சொல்ல வேணும். இதில் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகள் நெடுகலுமே மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக தான் இருக்குது. அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் உண்மையாக கடைசி நேரத்தில் தான் பஜி வந்து என்னட்ட கேட்டது, இப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டு, எங்கள்கிட்ட வந்த நிகழ்வுகளுக்குள்ள லிமிட்டடாக தான் இருக்குது, இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டுறாண்டா என்ன செய்யலாமண்டு அந்த ஒரு அடிப்படையில், அந்த ஒரு நல்ல நோக்கத்தில், இது ஒரு முயற்சி என்ற ஒரு அடிப்படையில், எங்களால் என்ற நாங்கள் இதுகள் வந்து எந்த விதத்திலையும் மேடைகள் ஏறப்படாது, இதை பற்றின எந்த அனுபவங்களும் அற்று வந்து முன்னுக்கு நின்று வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேணும். நீங்களும் நாளைக்கு வந்து நின்று முன்னுக்கு வர வேணும். ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து தான் இந்த மேடையில் உள்ளுக்கு வேர்க்குது. இருந்தாலும் நின்று பேசுகிறோம். காரணம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ண வேணுமன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வா வந்து சொன்னால் சொத்துக்கள் வந்து சேர்க்க வேணும், எங்கிற சொத்துக்கள் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணுமெண்டு. அதில் மாற்று கருத்து எங்கள்கிட்ட பக்கத்திலேருந்து நான் நெக்கையில் ஒரு தரட்டையும் இருக்க வேண்டும் சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான் வேணும். வாழ்வில் வந்து பிள்ளைகள் எவ்வளோ முக்கியமன்றது எல்லா ஒவ்வொரு பெற்றாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே சொத்துக்கள் கொடுக்கப்படைக்குள்ள நாங்கள் சில மட்டுப்படுத்தல்கள் இருக்க வேண்டும். அதில் இருக்கிற முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், சும்மா நான் பேச்சு தமிழ்லேயே நான் உங்களோட கதைக்கிறேன், என்னடா எல்லாம் எங்கெண்ட குடும்பம் தான் அப்போ தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஊரில் இருந்து இங்கே விரைக்குள்ள நாங்கள் பல சொத்துக்களோடையோ இல்லாட்டில் வசதிகள் வாய்ப்புகளோடு நாங்கள் விரையில்லை. இங்கே விரைக்குள்ளேயே இனிமேல் இல்லையாண்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கடனப்பட்டு அப்படி நிறைய வேதனைகளுக்கு மத்தியில் தான் வந்து அதிலேருந்து மீள வேணுமன்றதுக்காக வேண்டி எதிர்நீச்சல் போட்டுத்தான் நாங்கள் முன்னுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வர்றதுக்குரிய முக்கியமான காரணம் வந்து நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எதிர்நீச்சல் போட்டால் தான் நாங்கள் அதுகளுக்குள்ளா எங்கள் வாழ்வை மேம்படுத்தலாம்ன்றது எங்களுக்கு வேறு வழி கிடைக்கல. நான் இன்னத்துக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் குறிப்பாக எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு ஒப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் எங்கேயாவது ஒரு முறையில் கொடுக்க வேணும். பிள்ளைகளை நாங்கள் சொத்து கொடுக்குறோம் என்ற அடிப்படையில் வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைகளை நாங்கள் அந்த முயற்சியிலிருந்து தடை போடுறோம்ன்றது என்னுடைய கருத்து. அந்த முயற்சியை வந்து நாங்கள் தடுக்கிறோம், அது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. சொத்து கொடுக்கக்கூடாதுன்றதில் அதில் மட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. இப்போ நாங்கள் என்னுடைய முதல் பேச்சாளர் சொல்கிற கருத்திலே ஒரு முரண்பாடு ஒன்று இருக்குது. சொன்னது என்னென்னு சொன்னால் எங்கெண்ட மூதாதையர்கள் வந்து சொத்து கொடுக்குறதுல ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வந்தனாங்கள்னு சொல்லி அத்தனை உண்மை, அதில் உண்மை இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு வேறுபாடு இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த முழு சொத்துகளும் ஒரு இடமும் குடுபடுறதில்லை. அது
மட்டுப்படுத்தப்பட்டுத்தான் அந்த சொத்துக்கள் கொடுக்கப்படுது. அது கொடுத்து அதை வச்சு கொண்டு தான் அவள் வந்து அந்த வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு திருமணமாகி போகல, அவள் புது குடும்பங்கள்னு சொல்லி வாழ்வை ஆரம்பிக்கல, அவள் அந்த மட்டுப்படுத்த சொத்தை வச்சு தான் அதிலிருந்து தான் முன்னேறினான். எங்கன்ற முழு உழைப்புகளும் அவைகளுக்காக வேண்டி போகிறதில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அது இங்கேயும் நாங்கள் கடைப்பிடிக்க வேணும். ஏனென்றால் மற்றது என்ன கொண்டு நாங்கள் சொல்ல வேணும், நான் நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்துக்குள்ள வந்து கொஞ்சம் என்றாலும் நாங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் நாங்கள் இன்றைய கஷ்டப்படுறோம். அப்போ நான் இப்போ இந்த பிள்ளைகள் வந்து ஒரு பல்கலைக்கழகம் முடித்து இல்லாட்டி தன் வாழ்வை வந்து ஒரு ஒரு நிலைக்கு விரைக்குள்ள நாங்கள் எங்கன்ற கணக்க பேரண்ட பார்த்தோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட என்னென்ன சொத்து இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த பேங்கில் எவ்வளோ காசு இருக்குது என்று எங்கன்ற பிள்ளைகளுக்கு வெளிப்படையாக காட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறக்குள்ள கணக்க அந்த பிள்ளைகளின் மனநிலையில் வந்து கணக்க மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏனென்னு சொன்னால் அதிண்ட எங்கெண்ட அப்பா அம்மாட்ட பலவிதமான சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தெரிகிறதாலேயே அந்த பிள்ளை ஒரு பருவமறிகிற காலங்கள் விரைக்குள்ள அந்த பிள்ளைன்ற மனநிலை, அந்த நான் நினைக்கிறேன் கணப்பிள்ளைகளின் மனநிலை வந்து மாற்றமடையுது. அது நல்ல வழியில் ஒரு சிலதாக இருந்தாலும் கூட, ஆனால் பல பல பிள்ளைகள் பிழையான வழியில் தான் அதை வந்து உள்வாங்கின. மேன் அது அந்த அர்த்தத்தை நான் வடிவாக சொல்கிறேன்னால், இவேட்ட காசு கிடக்குது தானே எங்கள்கிட்ட, ஏன் நாங்கள் கஷ்டப்பட வேணும், இவேட்ட காசு கிடக்குது ஏன் நான் கஷ்டப்பட்டு படிக்க வேணும், ஏன் நான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே போயிருக்கல அந்த பிள்ளைக்கண்டு சொல்லி ஒரு எய்ம் ஒரு கோல் செட்டிங் கொண்டு இருந்தால் தான், அதாவது வந்து அந்த கோல் செட்டிங் வந்து நாங்கள் வந்து தட போடுறோம்ன்றதைத்தான் இந்த சொத்துக்களை காட்டுறதால அந்த கோல் செட்டிங்கை நாங்கள் இல்லாமல் பண்ணுறோம். ஒவ்வொரு இப்போ எங்களுக்கு நாங்கள் அடிமட்டத்தில் இருந்து விரைக்குள்ள எங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் கொண்டு இருந்தது, இதை எய்ம் பண்ண வேணும்னு சொல்லி அந்த எய்மை நோக்கி போனபடியாக தான் நாங்கள் இப்படி வந்தது. அந்த அதுக்கு தடையை நாங்கள் போடுறோம்ன்றது இந்த சொத்துக்களை காட்டுறதால அந்த பிள்ளைக்கு அந்த தடையை நாங்கள் கொடுக்குறோம்ன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நான் நினைக்கிறேன் சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்லிட்டேன். நன்றி. அன்பான அனைவருக்கும் இவர் பேசிய கருத்தின்படி, பிள்ளைகளை தாங்களாகவே தங்களுடைய முயற்சியால், இப்போ நாங்கள் இவ்வளவுக்கு நீங்கள் சொத்தை கொடுப்பவர்கள் மிகவும் முயன்று கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை சேர்க்கும் பொழுது அவர்கள் அந்த சொத்தின் அருமையை உணராமல் அவர்கள் தவறான முறையிலே அதை பயன்படுத்தக்கூடும். அவர்கள் தாங்களாகவே முயற்சியற்றவர்களாக, அவர்கள் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் சிந்தனை இல்லாதவர்களாக தவறான பாதையிலையும் போகக்கூடும், அதை தவறாகவும் பயன்படுத்தக்கூடும். ஆகவே பிள்ளைகளுக்கு பொருளின் அருமை தெரிய வேண்டும், அந்த சொத்தின் அருமை தெரிய வேண்டும். அதை அவர் பாடுபட்டால் தான் அதனை பாதுகாப்பார். அதுக்கெல்லாம் நிறைய உதாரணமாக கதைகள் இருக்கிறது, இப்பொழுது சொல்ல நேரமில்லை. ஆகவே பிள்ளைகளுடைய சொத்தை நீங்கள் கொடுக்கலாம், உங்களிடம் இருப்பதை, அதற்காக நீங்கள் அளவில் மிஞ்சி கஷ்டப்பட்டு, இப்பொழுது அவர் சொன்னது போல நாங்கள் நாட்டிலிருந்து காணியை கொண்டுறவில்லை, காசை கொண்டுறவில்லை, எதையுமே கொண்டு வரவில்லை, வெறும் கையோடு வந்தோம், கஷ்டப்பட்டு இன்று நாங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம். இந்தளவு கஷ்டத்தை நீங்கள் தொடர்ந்து பட வேண்டாம். பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கை நிலையை உணர வேண்டும், தங்களுடைய குடும்பங்களை உணர்ந்து நடக்க வேண்டும், அவர்களுக்கும் பொறுப்பு வர வேண்டும். அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக நல்லவர்களாக நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அளவோடு இதனையும் செய்யுங்கள் என்பது இவர்களுடைய வாதம். இனி இதனுக்கு மாறாக சொத்து பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்கத்தான் வேண்டும் என்பதற்கு பேசுவதற்கு வருகின்றார் திருமதி சுதாகரன் பாமதி அவர்கள். அன்பான நடுவர்களே, ஆசையம்மா, ஆசையம்மாக்கு நானே ஒரு சொத்து தான். சொத்து என்றால் சொந்தம், சொந்தம் என்றால் அது சொத்து ஆட்டோமேட்டிக்காயே, அதுக்குத்தான் அங்கால் ஒரு பிரிவும் இல்லை. ஆத்மா கடவுளுக்கு சொந்தம், தேகம் மண்ணுக்கு சொந்தம்,
முடிஞ்ச முடிவு சொத்து சொந்தத்துக்கு தான், அது கண்டிப்பா எங்களுக்கு தான் கிடைக்கும். என்றாலும் சிறியும் சிறியும் பாவம் வந்து கன நேரமா கஷ்டப்பட்டு 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 சொல்லிட்டு போட்டார். அவர்பட்ட கஷ்டத்திலே ஒரு மருகாணி கூட அவர் அவற்ற பிள்ளைகளை கஷ்டப்பட வச்சிருக்கவே மாட்டார். பால் கேன் தூக்கினாலும் பிள்ளை வை உமா அதுக்கு நீ விட விடு 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 என்ன சரி. அப்படி வளர்த்த பிள்ளைகளை அங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது. காலம் இல்லைனா கிணத்துல அள்ளி குளிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு ஓடி போகணும், பிரின்சிபல் வழியை விட்டா வழியை தான் நிற்கணும், இங்க பிரின்சிபல் விட்டா கவுன்சில் கதை கேட்கும், அப்பா அம்மாவே கதை கேட்கும். அப்படி சாஃப்டா வளர்த்து போட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, எங்கடையில காட்டக்கூடாது, தெரியக்கூடாதுன்றா ஒன்று முடிஞ்ச முடிய ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட் அவைக்கு தான் கொடுக்க போகுது. அதே அன்பா முதலே பிள்ளைகள் எப்படித்தான் வளர்ந்தாலும் இன்கேஸ் சில பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு விதமான கேட்டகரியில் வளரலாம், அதையும் நாங்கள் தான் மெல்லமாக மருகு தட்டி வளைஞ்ச மரத்துக்கு முட்டுக்கட்டை வைக்கிற மாதிரி வச்சு நிமித்தி பிள்ளைய கொண்டு போய் சேர்க்க வேணும். அது கண்ணுக்கு தெரிய நடக்கிற எந்த ஒரு பிள்ளையையும் எந்த சொந்தமும் அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. ஓ சாதப்பன் தான் பார்க்கணும், இல்லை மாமன் மாமி தான் பார்க்கணும், அப்படி ஏன் இல்லை. இதில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே சுப்பராமன்டா சுப்பராம, ஓ இது சுப்பராம் நீ இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது, அதுதான் அந்த சொந்தம். அந்த சொந்தம் தான் அந்த சொத்தை கொடுக்க போகுது, அந்த பிள்ளைக்குரிய மரியாதையை கொடுக்க போகுது. பால் இல்லாமல் சும்மா மடியை பிடிச்சி தடவி கொண்டுனுண்டா கண்டு குடித்தாலும் பால் வராது. ஒரு சொட்டு பால் எடுத்து போட்டு அதை வச்சு நீங்கள் மடியை தடவி பிடிச்சிங்கன்னா பால் சொம்பு ஃபுல்லாக வரும். பிள்ளைக்கு கொடுக்கறது முழு சொத்தும் இல்லை. சிறுகி சொன்னதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன், முழு சொத்தும் ஒரு காலமும் கொடுக்கக்கூடாது. அவைக்கு எப்படி அதை டகிள் பண்ணுறேன்றே தெரியாது. ஒரு அளவான சொத்து கொடுத்து அதை கொண்டு அதுகளை வழிநடத்த பண்ணி உங்களை போல பன்மேலும் மேலும் அதுகளாலே அதை மேக் பண்ண முடியும். நாங்கள் வந்த மாதிரி வந்தேன்டா, நாங்கள் எத்தனையோ பேர் இடையில பத்து நாள் நின்று வந்தவை அப்படி செய்தவை இப்படி செய்தவன்றெல்லாம் கஷ்டப்பட்டது சொல்லுவினம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அப்படியான சந்தர்ப்பமே இல்லை. அவைகள் இப்படித்தான் வாழ்ந்தவையால் இப்படி சாஃப்டாக தான் இருப்பினம். பிறகும் அவை அந்த சாஃப்டான வாழ்க்கையை 100% மெயின்டைன் பண்ணி கொள்ளுவினம். ஏனென்றா நீங்கள் எல்லாரும் வளர்த்த வளர்ப்புகள் அப்படி பிள்ளை போகிற மாதிரி வளர்க்குற பேரண்ட்ஸ் இல்லை. ஞானசாரியாரில் படித்த ஒரு பேரண்ட்ஸும் மற்றது நாங்கள் கரவெட்டியாருன்னு சொன்னாலே பிள்ளைகளுக்கு கூட இப்போ தெரியும், ஓ அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவினம், கடைசி நேரத்தில் மெல்லவா கட்டைய கையை விட்டுடுவினம் என்னென்றா அவை அப்படித்தான். போடா 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 நீ செய்து கொட்டுவா, அந்த போடா போடா போடாவில் போடினாக்கியும் இவை பின்னுக்கு வரியினம்ண்டு. ஆனால் பிள்ளை தான் தான் போய் செய்துட்டு வரும். அந்த போடா போடா போதான் அந்த சொத்து. பிள்ளைகளுக்கு தேவை எங்கட புஷும் எங்கட கண்பார்வையும் ஒரு ஒரு தொழிலை செய்கிறேன்னா அதுக்கு ஒரு சிறு நிதியும் அதுதான் சொத்து. உங்கள்கிட்ட கிடக்கிற வீடு எல்லாத்தையும் விற்று ஃபுல்லாக கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறது இல்லை. அது மிஞ்ச இனிமே இனிமேல் எங்கட காலங்களுக்கு வேறு அந்த ஓல்டு ஹோமும் இல்லையா. அப்போ ஒரு சொத்தும் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. பிள்ளைக்கு தேவையான சொத்தை பிள்ளைகளை கண் போல பார்த்து செய்ய வேண்டிய அவ்வளவுத்தையும் செய்ய வேணும். இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சொத்து கொடுப்பதை பற்றி மிகவும் அருமையாக மிகவும் அழகாக இலகு தமிழிலே உங்கள் எல்லோருக்கும் விளங்கும்படி சொன்னார், விளக்கினார். எல்லோருடைய கன்னி பேச்சுகளும் அவர்கள் இருவரும் கன்னி பேச்சாளர்கள், மிகவும் திறம்பட தங்களுடைய தாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அழகாக விமர்சனமாக சொன்னார்கள். இவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயம், நீங்கள் அதிகம் கஷ்டப்பட்டு அதிகம் வேதனைப்பட்டு உங்களையே நீங்கள் சிதைச்சு உங்களையே நீங்கள் ஒதுத்து உங்களை நீங்கள் தண்டித்து சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டாம். அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை கொண்டு வழிநடத்துவதும் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதும் கடைசியாக இருக்கும் சொத்தை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். அது எந்த எதுவாக எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து போகும். அது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பல பண்பு பழக்க வழக்கம், எங்களுடைய நாட்டிலேயே எங்களுக்கு மூதாதையர்கள் இருந்த சொத்திலே தான் நாங்கள் அத்திவாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் சிறந்த உயர்ந்த கல்வியை பெறுவதற்கும் ஸ்திரமான வாழ்க்கை இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் நாங்கள் எங்களுடைய பரம்பரை சொத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் அழகாக திறமையாக எடுத்து பேசினார். உங்கள் எல்லோருக்கும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அளவுக்கு
சொத்து சேர்க்க இயலுமண்டால் சேருங்கள். பிள்ளைகளே உங்களுடைய சொத்து தான். நீங்கள் வழி நடத்துவது, உங்களோட நீங்கள் கொடுக்கும் ஒழுக்கம், நீங்கள் கொடுக்கும் கல்வி அறிவு எல்லாம் அவர்களுக்கு அவர் கொடுக்கும் சொத்து தான் என்பதை மிக அழகாக விளங்கப்படுத்தினார். ஆகவே அடுத்து அவருடைய கருத்துக்களுக்கு முரணான கருத்து அல்ல, ஒத்து போற கருத்து தான் இரு பகுதியாரும் இப்ப பேசி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட குறைய, கொஞ்சம் கூட குறைய, கொடுக்கலாம் கணக்க அல்ல, கொடுக்கலாம், கொடுக்கத்தான் வேணும். சொத்தை என்ன கொண்டா போறது, கொண்டு போறது இல்லையா? அவங்களே சொன்னாங்க, உடம்பு மண்ணுக்கு, உயிர் கடவுளுக்கு, அங்க ஆன்மா அங்கேயோ போயிடும். ஆகவே சொத்தை ஒருவரும் கொண்டு போவதில்லை, கொடுக்கத்தான் போகிறோம். உங்களை வருத்தி, உங்கள் உடலை வருத்தி 24 மணித்தியாலம் வேலை செய்து சேர்க்க வேண்டாம் என்பது இவர்கள் கருத்து. இப்பொழுது அந்த கருத்தை மிக அழகாக சொல்ல வருவார் தம்பி. ஜீவ கணேசன் சிவகுமார் அவர்கள், சிவ சூரியகுமார், சாரி மன்னிக்கணும், ஜீவ கணேசன் சூரியகுமார் அவர்கள், தம்பி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஞானசாரியை சேர்ந்த பழைய மாணவர்கள், பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கு எனது வணக்கம். மற்றது இங்கே உள்ள எல்லோரும் என்னை பார்க்க வயது கூடினர்கள் கூடுதலாக, ஏதாவது நான் சிறிய பிள்ளையாக கதைத்தாலும் நினைக்க வேண்டும். அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் மற்றது எனது கூட்டணி எல்லாருக்குமே தெரியும், சொத்து கொடுப்பது பிழை என்று. மற்றது நான் சொல்ல வந்ததை சிறியண்ணா கூடுதலாக சொல்லிவிட்டார். அடுத்தது நான் சொல்ல விரும்புவது, பாமக வந்தது வந்து சொத்து, இப்ப எங்கட தலைப்பு வந்து சொத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுண்டு, ஆனா பாமக வந்து கேட்டா ஆசம்மாவை சொத்து தர சொல்லி, அது எனக்கு விளங்கவில்லை. இப்போ எங்கள் தலைப்பு வந்து பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ உண்டு. இப்போ எங்கட கருத்து வந்து சொத்து கொடுக்கக்கூடாது, சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே வந்து சொத்து கொடுத்தால் வந்து நாங்கள் நினைக்கிறது வந்து எங்கட முன்னேற்றம் கெடும். அதாவது வந்து இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ எறும்பையும் நான் வேறு அனிமலை சொல்ல விரும்பல, எறும்பை பார்த்தால் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் வந்து அதுக்கு உணவு தேவை, உரையில் தேவை, ஏதோ தேவை, ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் சில அனிமலை பார்த்தீங்கன்னா நின்று இடத்துலே நிற்கும், என்றால் அதுக்கு என்ன செய்கிறது இங்கே புரண்டு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் சொத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் அப்படியே அவைக்கு என்ன செய்கிறது இங்கே புரண்டு தெரியாது, சொத்தை கொடுக்காட்டில் ஓடிக்கொண்டே இருப்பினோம். என்னோட உதாரணத்துக்கு வந்து பிள்ளையணைக்க கூடாது, நாங்கள் யூரோப்பில் இருக்கிறோம் வந்து உதாரணத்துக்கு வந்து இங்கிலாந்து காரரையும் பார்த்து இந்தியன் காரரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கிலாண்டில் வந்து சொத்து கொடுக்கறதும் இல்லை, சொத்து வாங்குறதும் இல்லை, ஆனால் இங்கிலாந்து எங்கேயோ இருக்குது. இந்தியாவில் வந்து சொத்து கொடுக்கறது வாங்குறது தான் பிரச்சனை. அதனால் இந்தியா வந்து இப்போ வளர்ந்து வரும் நாடு, இங்கிலாந்து வளர்ந்த நாடு. அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கல வந்து அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் வந்துடும், காசுகள் வந்தோடனே சொத்துகள் வந்தோடனே அவங்க ரிலேட்டிவ்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தூரமாக போயிடும். மற்றது அவை போகிற பாதையெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போய்கொண்டே இருக்கும். இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னு வந்து இவர் சொன்ன மாதிரி நாங்கள் வெறிக்குள்ள கடன், அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற கனிபேர் வந்து வந்த ஸ்டாலில் லண்டனோ யூரோப்புக்கு வெறிக்குள்ள வந்து எல்லாருமே மெக்டோனெல்லாம் சாப்பிட்டீங்க மெக்டோனால்ஸில். இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து யாரையும் பார்த்தீங்கன்னா நண்டோஸ், டொமினோஸ், ஆடனோ, கொஸ்மோ அண்டு தான் போய்கொண்டே இருக்கணும். அதால் வந்து நீங்கள் சொத்து கொடுக்கறது வந்து நான் நினைக்கிறது வந்து பிள்ளைகள்கிட்ட பாதியல் பிள்ளைகளுக்கு எடுக்க போறீங்கள். அப்படி நிறைய சொத்து இருந்தால் பிள்ளையணைக்க கூடாது வந்து இப்போ நாட்டிலேயோ இங்கே இந்தியாவிலேயோ ஆப்ரிக்காவில் நிறைய பிள்ளைகள் டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய அட்வர்ட் போகுது. அப்படி இருந்தால் பிள்ளைகளுக்கு இவர் சொன்ன மாதிரி கொஞ்சமாக கொடுத்துட்டு மிச்சத்தை அங்கே கொடுத்தால் வந்து அது அந்த பிள்ளைகளுக்கு நல்லம், உங்களோட பிள்ளைகளுக்கும் புண்ணியமாக போகும்ட்டு தான் நான் நினைக்கிறது. மற்றும்படி எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமில்லை. அடுத்ததாக நடுவர் அவர்களுக்கு நான் இப்போவே சொல்கிறேன், ஏன்னா தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் வழங்க போகிறார். நன்றி, வணக்கம். ஓகே, மிகவும் மிகவும் அழகாக சொன்னார். உண்மையில் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய மனதிலே அடிக்கடி வந்து போகும் கருத்துக்கள்.
பிள்ளைகளுக்கு அதி அளவுக்கு அதிகமாக சொத்தை சேர்த்து விட்டால் அவர்கள் தவறான பல விதமான பழக்கங்களை மிகவும் இலகுவாக கைப்பற்றி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பொறுப்பு, அவர்களுக்கு இருக்கிற பொறுப்பு உணர்வு குறைந்து கொண்டு போகும். சொத்திற்கு நான் என்னவும் செய்யலாம் என்று அவர்கள் தங்களுடைய நடை, அவர்களுடைய போக்குகளை, அவர்களுடைய செயற்பாடுகளை, தாங்கள் உழைக்க வேண்டும், தங்களுடைய காலிலே நிற்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை இழந்தவர்களாக மனம் போன போக்கிலே அவர்கள் செலவழிப்பார்கள். அவர் சொன்னது எவ்வளவோ சரி, இங்கே நாங்கள் வாழுகிற இந்த நாட்டிலே வெள்ளை இனத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பதில்லை. 18 வயதில் பிறகு பிள்ளை தன்னுடைய வாட்டை போய்விடும், பெற்றார் தங்களுடைய வாட்டை போவார்கள். அங்கே சொத்து இருந்தால் அவர்கள் பிரித்தெடுப்பார்கள். இந்தியா இலங்கை போன்ற இடங்களிலே, இலங்கையில் குறைவு, இந்தியாவிலே சகோதரர்களுக்கிடையிலே சொத்து பிரச்சனையால் கொலை கூட நடப்பதாக நாங்கள் தினமும் பேப்பர்களிலே பார்த்துக்கிறோம், பத்திரிகைகளில் பார்க்கிறோம், டிவியில் பார்க்கிறோம். 10, 12, 13 வயது வரையும் சகோதர பாசம் இருக்கும். அங்காலே அவர்கள் பங்காளிகள் என்று சொல்லுவார்கள், தங்களுக்கு பெயர் பங்காளிகள், சகோதரர்களே பங்காளிகளாக மாறுவார்கள். ஆகவே சொத்து கொடுப்பதால் பெற்றாரே பிள்ளைகளுக்கிடையே விரோதங்களையும் பாகுபாட்டையும் வேற்றுமையை உண்டுவாக்குவதற்கு ஒரு வழியாக அமையும் என்பதை அவர் மிகவும் அழகாக சொன்னார். எங்களுடைய பிள்ளைகள் கண்ட சாப்பாடு சாப்பிட்டு கண்ட இடங்களிலே போய் கண்ட இடங்களிலே கூடாத பழக்கங்களை பழகி ஒரு பொறுப்பற்றவர்களாக, உண்மையில் நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, பெற்றார் செய்வதை பிள்ளைகள் செய்கிறார்கள், பிள்ளைகள் செய்வதை பெற்றார் செய்கிறார்கள் என்று. எங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றார் செய்வது அளவான சொத்து, அவர்கள் பெருமையோடும் பெருமிதமாகவும் கம்பீரமாகவும் இருப்பதென்றால் பிள்ளைகளுக்கு நல்ல, அதுவும் சொத்து தான், நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அதால் நல்ல உறவுகளை சேர்ப்பது. இங்கே பிள்ளைகள் சொத்து சேர்ப்பதில்லை, தாங்களே தங்களுக்காகிய இல்லறத்தை அமைக்கிறார்கள், இவர்கள் சொத்தை சேர்த்து கொடுக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய சமூகத்திலே இப்பொழுது நடக்கிற மாறுபட்ட விடயங்கள், மிகவும் மனவேதனைக்குரிய விடயங்கள். இதனால் நாங்கள் உறவுகளை இழந்து கொண்டிருக்கிறோம், சொந்தங்களை இழந்து கொண்டிருக்கிறோம், கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சொத்தையும் பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நல்ல சிந்தனைகளோடு உறவுகளை சேர்த்து நடக்கக்கூடிய இயல்போடு வளர்க்க வேண்டும் என்பதை இவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இப்பொழுது இந்த கருத்துக்கு மாறான சில கருத்துக்களை கொஞ்சம் உடந்தையாக திரு சிவானந்த ராஜா அவர்கள் உங்களுக்கு கூறுவார். மாலை வணக்கம். முதற்கண் எங்கள் எல்லோரையும் விட்டு சென்ற அமரர் சித்தம்பலமாஸ்டர் அவர்களுக்கு அஞ்சலியும் கொடுத்து நடுவராக அமர்ந்திருந்து எங்கள் அணிக்கு எதிராக நின்று கொஞ்ச நேரமாவது பேசி பார்ப்போம் என்று பேச எத்தனைக்கும் திருமதி புவனேஸ்வரி நடராஜாவிற்கு நன்றி சொல்லி என்னை என்னோடு சேர்ந்திருக்கும் எனது அணியினருக்கும் தங்கள் சொல்ல போவது கதைக்கப் போவது பிள்ளையன்று தெரிந்தும் தனது வைஃப்மாரை பார்த்து பார்த்து பயப்பட்டு கொண்டு கதைத்து கொண்டிருக்கும் எனது எதிர் அணியினருக்கும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நான் உண்மையாக மூன்றாவதாக கதைக்க விரும்பொழுது அவர்கள் எடுத்த சொன்ன விடயங்களை எதிர்த்து பேச வேண்டி வரும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் எல்லோருமே சேர்க்கத்தான் வேணும் என்று விட்டார்கள். அப்போ நான் இன்னத்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு விஷயத்தில் என்னென்றால், நாங்கள் கேட்கிறது வாழ்வாதாரம், இந்த பிள்ளைகளின் வாழ்வுக்கு ஆதாரம் தேடி கொடுப்பது பெற்றாருடைய கடன். அந்த ஆதாரத்தை நீங்கள் எப்படி தேடி கொடுப்பீர்கள் என்றதில் தான் இவர்கள் எல்லோரும் சஞ்சலப்படுகிறார்களே தவிர, இதுவரை நடுவரோ எதிர்த்து அணியினரோ ஆதாரத்தை தேடி கொடுக்கிறது பிள்ளை என்று சொல்லவில்லை. சொத்தை தேடி கொடுத்தால் பிள்ளைகள் பழுதாகி விடுவார்கள் என்றால் அது பிள்ளைகளின் குற்றமல்ல, அவர்களுடைய இலக்கை சரியானபடி காட்டி கொடுக்காத பெற்றோருடைய குறை. உங்களில் நீங்கள் குறையை வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் உங்களை திருத்துங்கள், பிள்ளைகள் திருந்துவார்கள். எந்த ஒரு தாய் தந்தையரும் நீங்கள் உங்களை யோசித்துப்பார்கள், உங்கள் தாய் தந்தையரை நடத்தி விட்ட வழியை விட்டு நீங்கள் செல்கிறீர்களா? இல்லை. உங்களை வழி நடத்திய பெற்றார்களைப் போல் ஏன் நீங்கள் இருந்து பிள்ளைகளை வழி நடத்த முடியாது?
அவர்கள் சரியான பாதையில் செல்வதற்கு ஒரு திருமதி நடராஜா சொன்னார், நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்ப்பதாக. அர்ஜுனன் கஷ்டப்பட்டு பழகினபடியால் தான் அவற்றை வில்வித்தையை எல்லோரும் பார்க்கிறோம். எல்லோரும் அவரேஜாக ஒரு சாதாரணமாக இருக்கிறதை பார்ப்பதில்லை. இன்று காலையும் எழும்பி உடற்பயிற்சி செய்து போட்டு வருகிறார். ஏனென்றால் தனது உடல்நிலை நல்லதாக இருக்க வேண்டும் என்பது. உங்கள் இலக்கு சரியாக இருந்தால் நிச்சயம் அந்த இலக்கில் பிழை போகாது என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோம். அந்த ஒரு விடயத்தில் தான் எனது எதிரணியினர் இதுவரை நின்று போராடினார்கள், பிள்ளைகள் பழுதாகுவார்கள் என்று. உங்களிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பிள்ளைகள் என்னென்று பழுதாகாமல் விடுவார்கள்? உங்கள் இலக்கை மாற்றுங்கள். தயவு செய்து உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சரியாக படிப்பித்தால், நாங்கள் சரியான பாதையில் வழி நடத்தினால் தவற மாட்டார்கள் என்று. எந்த குழந்தையின் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆகவே உங்கள் வளர்ப்பை சரியாக இருந்தால் பிள்ளை பிழை போகாது என்பது எல்லோரும் ஒத்துக்கொண்ட விரும்பம். அடுத்தது திருப்பி திருப்பி சொல்லுறோம், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பது சரியான்று. பிள்ளைகள் தான் உங்களுடைய சொத்து. பாமதி வடிவாக சொன்னார், பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து வைப்பதா அல்லது பிள்ளைகளை பிரித்து வைத்து நீங்கள் ஒரு நடைப்பிணங்களாக தெரிய போறீர்களா பிற்காலத்தில் என்பதுதான் கேள்விக்குறி. உங்களுக்கு இந்த நாட்டில் கேஹோம் இருக்கலாம், ஆனால் அந்த கேஹோமில் இருந்தால் நீங்கள் ஒரு ஜூவில இருக்கிற ஒரு மிருகங்கள் மாதிரி, மிருக காட்சி சாலையில் உள்ள மிருகங்கள் மாதிரி இருப்பீர்கள். அங்கு அன்பு என்ற சாமானை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் எவ்வளவு சொத்தை சேர்த்து உங்களுக்காக வைத்திருந்தாலும் அன்பு என்ற ஒரு சாமான் அங்கு இருக்காது. அந்த அன்பை சேர்க்க வேண்டும் என்றால் பிள்ளைகளை உங்களோடு சேர்த்து வைத்திருங்கள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இருப்பதை சேர்த்து கொடுங்கள். அந்த பிள்ளைகள் உங்களோடு சேர்ந்திருப்பார்கள், உங்களை பார்ப்பார்கள். எக்காரணம் கொண்டும் அவர்கள் பிழை போவதற்கு வழி இருக்காது. ஒரு விடயத்தில், எந்த ஒரு விடயத்திலும் நூறுக்கு நூறு விதத்தில் சரிவாரதில்லை. எங்கள் எதிர்த்தறியினர் ஒன்று ரெண்டு, அதாவது நூறில் ஒன்று பிழை போனதை எடுத்து வைத்து இப்படி செய்ததால் இந்த குடும்பம் இப்படி பழுதாக இருக்கலாம் என்று. ஆனால் 99 விதத்தை எடுங்கள். எனது நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். நான் கதைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. எல்லோருக்கும் நன்றி சொல்லி வணக்கம். வணக்கம். சத்தியமான ஒரு பக்கமும் சேரவில்லை. அவர் இதில் பாரதூரமான பிழைகள் சொல்லி போட்டு போகிறார். நான் வருடக்கணக்காக எக்ஸசைஸ் செய்யவில்லை. அவர் அதை அருகிருந்து பார்ப்பது போல் கதைக்கிறார். நல்லது நல்லது நல்லது. அப்படி எங்களை ஊக்குவிக்கிறது. இது ஒரு மறைபொருளான ஒரு ஊக்குவிப்பு எங்களுக்கு. ஓ, ஒரு அட்வைஸ், ஒரு மறைபொருளான ஊக்குவிப்பு. நன்றி. நான் சேரவில்லை. என்னுடைய ஒரு ஆதங்கமும் அதுதான். நாங்கள் முதலில் நன்றாக அனுபவிக்க வேண்டும். அவர் சொன்னது சரி. பெற்றார் பிள்ளைகளை வளர்க்குற முறையில் தான் பிள்ளைகள் எப்படி போவார்கள் என்பது தெரியும். இவர்களுடைய ஆதங்கமும், இவர் ரெண்டு பகுதியாருடைய ஆதங்கமும், பிள்ளைகள் ஒழுங்காக வளர வேண்டும், நல்ல குடும்பத் தலைவர்களாக வர வேண்டும், அவர்கள் நல்ல சுற்றத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நட்பை உடையவர்களாக இருக்கணும், நல்ல நற்சிந்தனைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு கொஞ்சம் வித்தியாசம்தான் இந்த தலையங்கத்திலே. பெற்றோர் அதிகம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு தாங்கள் ஒன்றையும் அனுபவியாமல் பிள்ளைக்கு சொத்து சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பது தவறு என்பது இவர்களுடைய கருத்து. அவர்கள் இல்லை, நாங்கள் பாடுபட்டாலும் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எச்சங்கள், அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில்லை என்று அவர்கள் சொன்னது அது சரி. ரெண்டுக்கும் பொதுவான விஷயம். ஆனால் உங்களை அளவில் மிஞ்சி கஷ்டப்பட்டு, அளவில் மிஞ்சி 24 மணித்தியாலத்தில் 18 மணித்தியாலம் வேலை செய்து பிள்ளைகளுக்காக நீங்கள் அனுபவியாமல் கஷ்டப்படாதேங்கோண்டதான் இவர்களுடைய வாதம். இல்லை, நாங்கள் கஷ்டப்படுவோம் என்பது இவர்களுடைய வாதம். நான் சத்தியமாக ரெண்டு வாதத்துக்கும் உடந்தையானவள் அல்ல. நான் பொதுவானவள். பிள்ளைகள் ஒழுங்காக நன்றாக வளர்ந்தால் பெருமைப்படுபவர்களில் நான் மிக முக்கியமான ஒரு ஆள். எந்த பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றாருடைய சொத்து. அந்த சொத்துகளுக்கு சொத்து கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அவர்கள் கொடுப்பதும் கொடுக்காததும், பாடுபடுவதும் பாடுபடாததும் அந்தந்த பெற்றார்களுடைய மன இயல்புகளை பொறுத்தது. எந்த பிள்ளையாக இருந்தாலும் செல்வம் உள்ள பிள்ளையாக இருந்தால் செல்வாக்காக வளரும், அது சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய நல்ல எச்சங்கள், எங்களுடைய சந்ததி வளரும். அதற்கு
உறுதுணையாக நாங்கள் இருப்போம். அதற்கு செல்வந்தான் முக்கியம் என்பது இவருடைய கருத்து. செல்வம் அல்ல, எல்லாம் மற்ற எல்லாம் அடங்கி நாங்களும் அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கும் பிறப்பு ஒரு கால்தான், ஆகவே நாங்களும் பிறக்க வேண்டும், நாங்களும் அனுபவிக்க வேண்டும். நாங்கள் அனுபவித்து மிச்சந்தான் பிள்ளைகளுக்கு என்று நினைப்பது இவருடைய வாதம். ரெண்டுக்காகவும் தான் நான் கதைக்கிறேன். தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இரண்டு போதியாருக்கான் தான் கதைக்கிறானும், மொத்தத்தில் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்ட ரெண்டு போதியாருமே எடுத்துக்கொண்ட தலையங்கம். அளவில் மிஞ்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்றது இவருடைய வாதம். இப்பொழுது இன்னும் இந்த வாதங்களை நிலைநிறுத்த திருவாளர் வசந்தகுமார் சங்கரப்பிள்ளை அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். இன்றைய நல்நாளில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு நேரம் காணாதபடியால் எவ்வளவு சுருக்கமாக பேசி முடிக்கிறோனோ எனக்கு முடிக்க வேண்டும். இதில் இந்த தலையங்கம் வந்து சொத்து கொடுப்பது சரியா தவறா, எங்கள் அணி தவறென்றே சொல்கின்றது. சிவானா சொல்லும் பொழுது ஒரு கண்ணாசன் பாட்டை வைத்தார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்ப்பினிலே. நல்ல காலம் கண்ணதாசனுக்கு பேருந்திருந்தா உயிரை விட்டிருப்பான். என்னால் அவன் சொல்லவில்லை, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயராவதும் சொத்து கொடுப்பதில்லை என்று சொன்னானா கண்ணதாசன்? இல்லை. அடுத்ததாக அது மிஸ்ஸஸ் சிவசங்கர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்தால்தான் இந்த பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே நல்லாக வாழ்வார்கள் என்று. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து இன்று இந்த வல்லாதிக்க நாட்டை ஆண்ட ஆபிரகாம் லிங்கன், இன்றைக்கு எல்லோராலும் போற்றப்படுகின்றவன், நல்ல ஒரு அரசியல்வாதி, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவருக்கு அவர் அப்பா கொடுத்த சொத்து வந்து கல்வியுறிவு தான், பொருள் அல்ல, பொன் அல்ல. உண்மையில் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய சொத்தும் அதுதான். இதை நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொன்னான், தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல். இந்த சொத்து இது வந்து பேரன்ஸால கொடுக்கப்பட வேண்டியது பிள்ளைகளுக்கு. அசையும் சொத்தோ இல்லை அசையா சொத்து அல்ல. நாங்கள் ஆபிரகாம் லிங்கனை பார்க்க வேண்டாம், அலெக்சாண்டரை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு எங்கள் கண் முன்னாலே நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் எல்லாம் மறந்திருப்பீர்கள். அந்த பிள்ளையின் முயற்சியினால் இன்று உலகமே அந்த பிள்ளை முயற்சியை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளையின் முயற்சிக்காக இங்கே அரசாங்கம் கூட கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தது. நான் சொல்வது யார் என்று புரிகின்றேன். குணராஜனுடைய மகன் ரது, மன்னிக்கவும் ராதவன். இதில் வந்து அப்பா கொடுத்த சொத்துனாலா இன்று வந்து உலகமனை திரும்பி பார்க்கின்றது அன்பர்களே? இல்லை, அந்த பிள்ளை முயற்சியினால். நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது சொத்து அல்ல, கொடுத்தாலும் தவறு. முயற்சி என்னும் ஒரு விதை விதைத்தால்தான் அந்த பிள்ளையின் வாழ்க்கை மேலுக்கும் பெறும். பெற்றராய நாம் இதோ பகல் பாராது, எமது துன்பம் வர்த்தன்பத்தை பாராது, ஓடி 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 இந்த நாய் மாதிரி, நாயை பார்த்துருப்பீங்க ஊரில், உடம்பு நிற்காது, ஓடிக்கொண்டே இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கு, நிற்க கண்டிருக்கிறீங்களா? ஆனால் எங்க போகும் தெரியுமா? தெரியாது. சொல்லுவார்கள், நாய்க்கு வேலையும் இல்லை, நடக்க நேரம் இல்லை என்று ஓடிக்கொண்டே இருக்கு. அது மாதிரி எங்கள் லைஃப் கழுத்து வெட்டப்பட்ட கூலி மாதிரி பறந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பிள்ளையோட நாங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது இல்லை, குறைவு. ஏனென்றால் சொத்து சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும். கடைசியில் அந்த பிள்ளையும் ஒரு தவறான வழியில் போய் எங்களுடைய உடம்பினையும் நாங்கள் வர்த்தமன்ற போர்வையினால் போர்த்தப்பட்டு ஒரு ஆரோக்கியமில்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த சொத்து கொடுக்கிற என்ற
கருப்பொருளே காரணமாகின்றது. இது நான் நினைக்கிறேன், எல்லாரும் இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க. கடைசியாக சொல்லுகிறேன், சொத்து கொடுப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த பிள்ளைகளின் தன் முயற்சிக்கு நீங்கள் போடுகின்ற சாவு மணி, அடிக்கிற சாவு மணி. இங்கே சொத்தை கொடுப்பதனால் அந்த பிள்ளையின் முயற்சி முடங்கப்படுகின்றது. அந்த பிள்ளையை, அந்த பிள்ளைகளுடைய வழியை அவர்கள் அவருடைய சிந்தனையின்படியே விடுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது மிகவும் வேகமாக நேரம் போய்கொண்டிருப்பதால் இந்த இரு பகுதியாருடைய தலைவர்களுக்கும் நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. எங்களுக்கு மிகவும் சுருக்கமான நேரம். இப்பொழுது ரெண்டு பேர் வந்து தேர்ந்து கொண்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கலகட்சியை சொல்லக்கூடியது. ரெண்டு பகுதியாரும் மிகவும் திறமாக தாங்கள் தாங்கள் எடுத்த கருத்துக்களை மிகவும் விவரமாகவும் அழகாகவும் சொன்னார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் அவரவர்கள் அளவில் அது சரியாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கலாம். அது அந்தந்த பெற்றோர்களுடைய மனதையும் அன்பையும் பிள்ளைகளோடு இருக்கிற ஈடுபாடையும் பொறுத்தது. நாங்கள் இதனை சும்மா ஒரு வாதாட்டத்துக்காக எடுத்தோமே அன்றி இதற்கு தனிப்பட்ட விதமான எந்த விதமான நோக்கங்களும் இல்லை. ஆகவே அவரவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை அவையத்து முந்தி இருப்ப செயல் என்றால் போதிய அளவு கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியில் தான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் தங்கியிருக்கும். அதை நாங்கள் நன்றாக தாராளமாக செய்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் மிகச்சிறந்த கல்வி. அவரடுத்து காட்டிய உதாரணம் ஆப்ரஹாம் லிங்கன். அதே போல் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. ஏழை வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் பெரிய தங்கள் முயற்சியால் வந்தது. ஆகவே நாங்கள் படும் முயற்சிகள் எல்லாம் போதும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்கிற முறையும் போதும். நாங்கள் மிகவும் சந்தோஷமாக எங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஸ்திரமானவர்களாக, நல்ல வல்லமை படைத்தவர்களாக, கல்வியால் உயர்ந்தவர்களாக, சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல சிந்தனைகள் உள்ளவர்களாக, நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களாக, நல்ல உறவுகள் உள்ளவர்களாக வளர்த்து விடுவது உங்களை இருபகுதியாருடைய கடமையும். இந்த கடமையை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். இது பட்டிமன்றத்துக்காக அல்ல, என்னுடைய மனதிலே பட்டதை உண்மையாகவே நான் சொல்லுகிறேன். எங்களுடைய பிள்ளைகள் பல இன மக்கள் வாழ்கிற மத்தியிலே இன்று மிகவும் கையோங்கி கையுயர்ந்து கல்வியிலேயும் ஏனைய குணங்களிலும் மிகவும் சிறந்து விளங்குகிறார்கள். இப்படியே எங்களுடைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள் மிகவும் மேலான நிலையை அடைய வேண்டும். அது பெற்றோர் தங்களிடம் இருக்கிற சொத்தை நெருப்பிலே போடுறதில்லை, தெருவிலே போடுறதில்லை. அவரவர் தங்களுடைய வசதிக்கும் தங்களுடைய இயல்புக்கும் தக்கதாக சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.